டிக்டாக் தமிழா ஆதரவாளர்களுக்கு வணக்கம். ஒரு கமெடியனும் ஒரு ப்ரொடியூசரும் ஒரு ஹீரோவுமான நம்ம சந்தானம் சாரை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் இவர் ஒரு காமெடி ஆக்டராக சினிமாவுக்குள்ளே வந்தாலும் இப்போது அவரோட திறமையால் ஹீரோவாக இருக்கார். அப்படிப்பட்ட சந்தானம் சார் 1980 ஜனவரி 21 சென்னை தமிழ்நாட்டில் தாங்க பிறக்கிறாரு. இவரோட அப்பா பெயர் நீலமகம். இவரோட அப்பா தீவிர எம்ஜிஆர் ரசிகராம். இவர் தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சுட்டு சென்னை பச்சையப்பன் காலேஜில் தான் படிக்க போறாரு. சந்தானம் சார் ஸ்கூல் படித்த காலத்திலிருந்தே கவுண்டர் அட்டாக் காமெடி பண்ணி நண்பர்களை சிரிக்க வச்சதுண்டாம். எங்க இருந்து வர பொழுது போச்சே, உங்களாம் வீட்டில் தேட மாட்டாங்க, பேப்பர்லாம் இருக்கா, ஏன் காலில் படிக்கலையா? ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கவுண்டர் அட்டாக் காமெடி பண்ணி எல்லாரையும் சிரிச்சு வச்சது மட்டும் இல்லாமல் அங்கு நடந்த நிறைய இவெண்ட்லாம் கலந்து கொண்டு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணி நிறைய கிஃப்டையும் பெற்றிருக்காரு. அதனாலவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு மோட்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, நீங்கள் சினிமாவுக்குள்ளே போங்க. ஆமாம், எல்லாருமே சொல்கிறாங்க ஒர்க்காக தான் ட்ரை பண்ணி பார்ப்போமேனு தான் ட்ரை பண்ண வந்தவர் தாங்க நம்ம சந்தானம் சார். வாய்ப்பு தேடி நிறைய ப்ரொடியூஸ் கம்பெனியாக ஏறி இறங்குறாரு. இருந்தாலும் இவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது. 1999 ஆண்டு விஞ்சிவியில் நடந்த டீக்கட பெஞ்சின்ற ஷோவில் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுறதுக்கு சந்தானத்துக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அன்னைக்கு ஒரு நகை கடையில் வைர நெக்லஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னல. இருந்தாலும் அவரோட காமெடிகள் பெருசா மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. அப்புறமா 2001 ஆண்டு விஜய் டிவியில நடந்த லொல்லு சபான்ற ஒரு ஷோவில் ஆக்ட் பண்றதுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த ஷோவில் அவர் சொன்ன ஒவ்வொரு கவுண்டர் அட்டாக்கும் மக்கள்கிட்ட அவ்வளோ ஸ்பீடாக போய் சேர்ந்துச்சு. அதுலேயே எல்லார மக்கள மனசுலையும் பிரபலமானார். அதை தொடர்ந்து அதே சேனலில் அவருக்கு சகல விசேஷ் ரகலன்னு இன்னொரு ஷோக்கான சான்ஸும் கிடைக்குது. அதே ஆண்டு 2004 உஷான்ற பெண்ணையும் திருமணம் செய்து கொள்கிறாரு. இது அவங்களோட பேரண்ட்ஸால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு அரேஞ்ச் மேரேஜ். டிவி ஷோவை தொடர்ந்து நிறைய படங்களில் சின்ன சின்ன ரோலில் நடிச்சிட்டு இருந்தாலும் 2004 ஆண்டு வெளியான மன்மதன் படத்தில் காமெடியனாக சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம். ஃபர்ஸ்ட்டு படமே சூப்பர் சூப்பர் ஹிட் ஆகுது. அதை தொடர்ந்து 2006 ஆண்டு எஸ்டிஆர் நடித்து ரிலீஸ் ஆன வல்லவன் படத்துலேயும் ஒரு காமெடியனாக கலக்கிறாரு. அதை தொடர்ந்து 2007 ஆண்டு தனுஷ் நடிச்சு ரிலீஸ் ஆன பொல்லாதவன் படத்திலையும் ஒரு காமெடியனாக கலக்கிறாரு. அதை தொடர்ந்து அவர் கெரியர்லேயே பெஸ்ட் படமான சிவா மனசில் சக்தி என்ற படம் அவர காமெடிக்காகவே அவ்வளோ ஹிட் ஆயிட்டுன்னு எல்லாராலையுமே இப்போ வரைக்கும் பேசப்படும். சந்தானம் சார் ஒரு காமெடியனாக மக்கள் மனசில் இடம் பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் காமெடியனாக மட்டும் இருக்காமல் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபஸ்ட்டாக ப்ரொடெக்ட் பண்ண படம் என்னென்னு பார்த்தோம்னா கண்ணா லட்டு தின்ன ஆசையா. அந்த படத்தில் சந்தானம் சார் ஒரு சப் ரோலாக நடிச்சிருந்தாலும் அந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வேறு லெவலாக கலக்கிட்டு என்று தாங்க சொல்லணும். ஒரு காமெடியனாக ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் ப்ரொடெக்ட் பண்ண ஃபஸ்ட்டு படமும் வேறு லெவல் ஹிட் ஆயிட்டு. அந்த படத்தில் ஹீரோவாக நடித்த டாக்டருமான நம்ம சேதுராம் சார் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னால் மாரடைப்பால் இறந்த நேரத்தில் நம்ம சந்தானம் சார் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. சேதுராம் சாரோட உடலை இறுதிச் சடங்கில் சந்தானம் சார் சுமந்தும் சென்றிருக்காரு. சந்தானம் சார் ஒரு காமெடியனாகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நாம் இன்னும் ஒரு படி மேலே போவோம்னு தன்னோட 100வது படமான வல்லவனுக்கு புள்ளுமாயுதம் என்ற படத்தில் ஹீரோவாகவும் நடிக்கிறாரு. இந்த படம் 2014 ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தையும் சந்தானம் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவன சிரிக்கவேனா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்கா? படமும் ஒரு ஃப்ளோப் மூவி இல்லாம ஓரளவு காமெடிக்காகவே ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம்.
சந்தானம் சார், அதை தொடர்ந்து நண்பேண்டா வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க. வணக்கம் சென்னை, ராஜாராணி போன்ற படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோல் கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாரு. 2015 ஆண்டு ரிலீஸ் ஆன இனிமே எப்படித்தான் படத்துல சந்தானம் சார் மக்கள் மத்தியில ஹீரோவா இடம் பிடிச்சிருப்பாரு. ஜோக்கர் இப்போ ஹீரோவானன்ற லிரிக்ஸ் சந்தானம் சாருக்கு தான் 100% பொருந்தும். அதை தொடர்ந்து தில்லுக்கு துட்டு, சக்க போடு போடு ராஜா, எக்யூஸ் நம்பர் 1, தில்லுக்கு துட்டு 2, டக்கால்டி, பிஸ்கோத்து, பாரிஸ் ஜெயராஜின் ஒரு கலக்கே கலக்கிட்டாருங்க நம்ம சந்தானம் சார். பெரும்பாலும் சோசியல் மீடியாக்குள்ள தன்னோட ஃபேமிலியை கொண்டு வர விருப்பமில்லாத சந்தானம் சார் ஒரு சில நேரங்களில் தன்னுடைய மகளோட செய்த டிக்டாக் வீடியோக்களை சோசியல் மீடியாவில் வெளியிடுறதும் சந்தானம் சார் வழக்கம் தாங்க. எந்த ஸ்பீட்ல போகும்? ராக்கெட் விட்டது இல்ல சார், சின்ன வயசுல இருந்தே ராக்கெட்னா கொஞ்சம் பயம் சார். ஆனா இது சங்கு சகரம் புஷ்பாலெல்லாம் கொளுத்திரு சரோட மகனும் சக்கப்போடு கூடராஜா படத்தோட ஆடியோ லான்ச்ல வந்திருப்பாரு. அவரோட போட்டோவும் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. சந்தானம் சார் சிறந்த நகைச்சுவைக்கான விஜய் விருதும், எடிசன் விருதும், விகடன் விருதும் வாங்கியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் சிறந்த துணை நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டிருக்காராம். சந்தானம் சாருக்கு அவரோட அப்பானா ரொம்பவே விருப்பமாங்க. அவரோட அப்பா எம்ஜிஆர் ரசிகர்ன்றதால தன்னோட மகனும் கெட்டவங்களை அடிக்கணும், அதை நானும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஒரு ஆசையாங்க. இதுக்காகவே சக்கப்போடு போடுராஜா படத்துல ஒரு ஃபைட் சீனும் வச்சிருப்பாங்களாம். இருந்தாலும் சந்தானம் சாரோட அப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பே இறந்துட்டாராம். சந்தானம் சார் ஒரு நேச்சர் லவராம்க. இதுக்காகவே தன்னோட டக்கல்ட்டி படம் ரிலீஸ் ஆன டைம் அதை பார்க்க வந்த மக்களுக்கு தன்னோட ரசிகர் மன்றத்தோடு இணைந்து 10,000 சிட்டுக்குருவி கூண்டுகளை ஃப்ரீயாக கொடுத்துருக்காராம்க. சந்தானம் சாருக்கும் எல்லா நடிகர்களையும் போல படங்களில் ஒரு சில பிரச்சனை வந்திருக்குங்க. அதாவது என்றென்றும் புன்னக படத்தில் அவர் டபுள் மீனிங் பேசியிருக்கிறதா ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சுங்க. அதுவும் வந்த வேகத்துக்கே காணாமல் போயிட்டு. சந்தானம் சார் பொதுவாக எல்லா இன்டர்வியூலையும் சிம்பு சார் தான் தனக்கு வாய்ப்பளித்ததாகவும், அவருக்கு சினிமா ரீதியாக எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் தான் உடனே செய்வன் என்றும் கூறியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இது எந்த ஒரு நன்றி கடனும் இல்லையாம். அதாவது தானும் சிம்பு சாரும் ஒரு நல்ல நண்பர்களாக தான் பழகிட்டு வரோம்னும் சொல்லியிருக்காருங்க. டிக்கிலோனா படத்துக்காக சந்தானம் சார் ரொம்பவே கஷ்டப்பட்டாராமுங்க. இந்த படம் வந்து ஒரு டைம் டிராவல் மூவி என்றதால அதில் காமெடியன், ஹீரோ, வில்லன் 3 ட்ரோலும் அவதாங்க பண்ணியிருக்காராம். இதுக்காகவே 30 நிமிஷத்துக்கு குறுக்கா அவர் தன்னோட மேக்கப்பை மாற்றி வந்திருக்காருங்க. சந்தானம் சாரோட கதை இல்லைங்க, வரலாறு. அவர் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்காருன்னா அவரோட திறமையும் விடாமுயற்சியும் தாங்க காரணம். மெம்மேலும் அவர வாழ்க்கை வளரும், அவரோட படங்களும் பெருசாக வரணும்னு நாங்களும் வாழ்த்துறோம். அவரோட டிக்கிலோனா படத்துக்கும் உங்களால் முடிஞ்ச ஆதரவை அளிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை அனைவருக்கும் நன்றி.